80 கோடி மக்களுக்கு 120,000 கோடியை கொடுக்கறத ஒரு பெரிய சுமை என்று நினைக்கிறாங்க. அப்ப இது வந்து இவங்களுடைய வர்க்க சாய்மானத்துல இருந்தது. கோவிட் காலத்துல கொடுத்ததே கூட அவங்க ஒட்டுமொத்தமா 20,00,000 கோடிக்கு என்று அறிவித்தார்கள். அதுல மிக பெரும்பாலும் யாருக்கு போச்சுன்னா பெருமுதலாளிகளுக்கு போச்சு. ஒரே நேரத்துல கிராமப்புற மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, அவர்களுடைய நுகர்வு உணவு பொருள் நுகர்வு குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு அரிசியை கட் பண்றாங்க, அதே போல அவங்க வெளியில வாங்குற அரிசிக்கு 5% வரி போடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க உழைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கொடுக்காம இருக்காங்க. 1.5 ஆண்டுகள் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு, ஆனா அதுக்கு முன்னாடியே இப்ப தமிழ்நாட்டுல இவங்க தொடங்கிட்டாங்க. அதனுடைய தலைவர் JP நட்டா இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காரு. ஒருவேளை பக்தியில அவர் போடணும்னா கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய கோவில் எல்லாம் இருக்கு, ஆனா ஏன் அந்த கோவிலுக்கு போறாரு? விரியன் பாம்பு குட்டியில விஷம் இல்லாத குட்டின்னு ஒண்ணு நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியுமா என்றார். ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில வந்து மலம் கலந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய வன்முறை! இதை வந்து சிந்திக்கிறதுக்கே ஒருவனுக்கு வந்து எவ்வளவு சாதி ஆதிக்க மனநிலை இருக்கணும். தமிழ்நாட்டில்தான் வந்து சமூக நீதிக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு, ஆனா மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு கொடுமைகள் என்பது நேரடியான தீண்டாமை மட்டுமல்ல, இது வன்முறையின் உச்சம். எல்லாத்துக்கும் கத்துற பள்ளி அண்ணாமலை இந்த விஷயத்துல எங்கேயாவது பேசியிருக்காரா? மிகப்பெரிய கொடூரம். நான் வந்து ஒரு குடிநீரில் மலம் கலந்தார்கள் என்பதை விட கொடூரமாக எதை பார்க்கிறேன் என்றால், அதை பார்த்து மௌனம் சாதிக்கிற கட்சிகள், அதை பார்த்து மௌனம் சாதிக்கிற மனிதனுடைய மனநிலை மிக கொடூரம். இது சொல்வது தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் பல பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறோம், மக்களை பாதிக்கிற பிரச்சனைகள். இப்ப ஒன்றிய அரசாங்கம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பொது விநியோக திட்டத்தில் ஏழை மக்களுக்கு நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்கிற இந்த உணவுப் பொருளை நிறுத்த போகிறதா ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த அறிவிப்பு வர அதே பின்னணியில தான் இந்தியா வந்து உலக நாடுகளில் பட்டினி குறியீட்டில் 107வது இடத்துல இருக்கு. அரசாங்கத்தில் ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறது உண்மையிலே மக்கள் மீது அரசு தொடுக்கிற ஒரு மறைமுக யுத்தமாகத்தானே பார்க்க முடியும். அவங்களுடைய வேலையை அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். சாதாரண மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான மானியங்களையும் அது வெட்டுவது என்று முடிவு செய்கிறாங்க. அதில் ஒன்று தான் நீங்கள் உணவுப் பொருளுக்கான மானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது. ஊரடங்கு உத்தரவு விலக்கி கொட்டப்பட்ட உடனேயே இந்த 5 கிலோ அரிசி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2020 ஏப்ரலில் இருந்து இந்த மாதம் வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 24, 9, 33 மாதத்தில் 28 மாதத்துக்கு மட்டும்தான் அதை கொடுத்தாங்க. ஒரு நபருக்கு ஒரு 5 கிலோ அரிசி, அதுவும் கூட எல்லாத்துக்கும்லாம் கொடுக்கல. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு முன்னுரிமை இருக்கவங்களுக்கு மட்டும் இப்போ அதை நிறுத்துறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஊட்டச்சத்து குறைவானவர்கள் 39% பேர் இருக்காங்க, ஸ்டண்டிங் அதிகமாக இருக்குது, அதாவது வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லை, வேஸ்டிங் அதிகமாக இருக்குது, அதாவது வளர்ச்சிக்கு வயதுக்கு ஏற்ற உடல் பருமன் இல்லை, பிறப்பின் போது இறப்பு விகிதம் என்பது அதை குறைக்கிறதுல இந்த ஊட்டச்சத்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இவ்வளவெல்லாம் இருக்கும்போது இதை தடுப்பது என்பது இருக்கு இல்லையா, இதை ரத்து செய்வது என்பது மிகப்பெரிய அட்டூழியம். அதாவது இந்த இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கோவிட் நெருக்கடியிலிருந்து வந்துட்டோம், நெருக்கடி நேரத்தில் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நிறைவேற்ற முடியுமே தவிர நெருக்கடி முடிந்த காலத்தில் எங்களுக்கு கொடுக்க முடியாது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் பொருளாதார பிரச்சனை இப்படிலாம் சொல்கிற அரசாங்கம் இந்த கோவிட் காலத்தில் எல்லா ரயிலுக்கும் சிறப்பு ரயில்னு மாற்றுறாங்க, இந்த முதியோர்களுக்கு வந்து கன்செஷன் கொடுத்தாங்க, இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கன்செஷனை கொடுக்கணும்ல. இப்போ இவங்க வந்து ரொம்ப செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கவனமாக எதை வந்து மக்களை வந்து மக்கள்கிட்ட எதை சொல்லணுமோ பொருத்துமா, இல்லை மக்கள்கிட்ட எதை மறைக்கணுமோ, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இல்லை இல்லை அதுதான், நீங்கள் இதுக்கு ஒட்டுமொத்த செலவு 120,000 கோடின்னு சொல்கிறாங்க மொத்தத்திலேயே.
நான் என்ன கேட்குறேன், 120,000 கோடி நீங்கள் மொத்தமாக செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்குன்னா, பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் ஒரு ஆண்டுக்கு தள்ளுபடி செஞ்ச தொகை, இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க 10 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில், அப்போ ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடியை விரல் விட்டு எண்ணத்தக்க சில பெருமுதலாளிகளுக்கு விட்டு கொடுப்பதை ரொம்ப சந்தோஷமாகவும், அதுக்காகவே அவதாரம் எடுத்தவங்க போலவும் பண்ணுறவங்க, 80 கோடி மக்களுக்கு 120 கோடி 120,000 கோடியை கொடுக்கறத ஒரு பெரிய சுமை என்று நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து இவங்களுடைய வர்க்க சாய்மானத்திலிருந்து தான். இது நீங்கள் கோவிட் காலத்தில் கொடுத்ததே கூட அவங்க ஒட்டுமொத்தமாக 20 லட்சம் கோடிக்கு என்று அறிவித்தார்கள். அதில் மிக பெரும்பாலும் யாருக்கு போச்சுன்னா பெருமுதலாளிகளுக்கு போச்சு. ஸோ பெருமுதலாளிகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஏழைகளுக்கும் இங்கே கொஞ்சம் கொடுத்தாங்க. அவங்க புல்லுக்கு தான் பாய்ச்சினதுன்னு நினச்சாங்க, அதில் கொஞ்சம் கசிஞ்சது தான் இந்த பயிர்களுக்கும் போயிருக்கு என்பது தான் இதை பொறுத்தளவில். எனவே ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்க இந்த நடவடிக்கை முற்றிலும் நியாயமற்றது, மக்கள் விரோதமானது, குறிப்பாக ஏழைகள் பசியை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு இந்த அரசு. கடந்த ஓராண்டில் 1.5 கோடி பேருக்கு இந்த கிராமப்புற உறுதி இந்த திட்டத்தில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்குற அரிசியும் நிறுத்திட்டாங்க, கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மக்கள் பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நேரங்களில் கூட விநியோகிக்கக்கூடிய ஒரு பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பணி வேண்டும் என்று ஒருத்தர் கேட்டு உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் அதிலிருந்து 15 நாளைக்குள்ளே கொடுக்க முடியலைன்னா அவருக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கணும். ஆனால் இப்போ 1.5 கோடி பேரை நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு பக்கம். அதை விட கொடுமை என்னன்னா, 4,700 கோடி ரூபாய்க்கு இவங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டாங்க, இவங்களுக்கு பணத்தை கூட இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க. நீங்கள் ஜிஎஸ்டினா கொடுக்க மாட்டாங்க, இந்த பணத்தைனா கொடுக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு 5,500 கோடி மாநில அரசுகள் செலவழித்தது, அதே போல் மாநில அரசுகள் அந்த இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு வச்சுருந்தாங்கல்ல அந்த சூப்பர்வைசர் அந்த மாதிரி, அதையும் ஒரு 5,500 கோடி ரூபாயும் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் கிராமப்புற மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு, அவர்களுடைய நுகர்வு உணவு பொருள் நுகர்வு குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு அரிசியை கட் பண்ணுறாங்க, அதே போல் அவங்க வெளியில் வாங்குகிற அரிசிக்கு 5% வரி போடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க உழைச்சிக்கிட்டு இருந்ததுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கொடுக்காமல் இருக்காங்க. 1.5 ஆண்டுகள் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ தமிழ்நாட்டில் இவங்க தொடங்கிட்டாங்க. அதனுடைய தலைவர் JP நட்டா இந்த கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காரு. ஒருவேளை பக்தியில் அவர் போகணும்னா கோயம்புத்தூரில் பெரிய பெரிய கோவில்லாம் இருக்குது, ஆனால் ஏன் அந்த கோவிலுக்கு போகிறாரு? விரியன் பாம்பு குட்டியில் விஷம் இல்லாத குட்டின்னு ஒன்று நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியுமா என்ன? பிரதமர் வந்து நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியாதவது, உங்களில் ஒருத்தன், நான் உங்களை மாதிரி ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருந்து வந்தவன், இப்படிலாம் பேசி பார்த்தேன். அது நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கட்டத்தில் அமித்ஷா என்ன பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால், அவங்களெல்லாம் இவர் வந்து ஒரு கை பார்த்தாரு மோடி 2002, அதுக்கு பின்னால் அவங்களால தலையெடுக்க முடியலைங்கிறது உங்களுக்கு தெரியும் என்றுதான் பேசுவேன். இந்துக்களுடைய பாதுகாவலர்னா, உன்னையே பாதுகாத்தேன் உனக்கு சாப்பாடு போட்டேன்னு சொன்னால் அதை இந்துக்களின் பாதுகாவலர்னு சொன்னான், அவனை பட்டினி போட்டேன்னு சொல்கிறது எப்படி நல்லா இருக்கு? அவங்க ஒரு தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிடத்திலிருந்து அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தான் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவில் பிரச்சாரம் என்பது மத மோதலையும் வெறுப்பையும் உருவாக்குவதன் மூலமாக சமூகத்தை பிளவுபடுத்துவது, அதன் மூலம் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு, அதன் காரணமாக தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப எல்லாருடைய மனசாட்சியும் உழுக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எறையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கோவிலுக்குள்ளே போகணும்னு நினச்சிருக்கிறாங்க. அங்கே சமூக கொடுமைகளுக்கு தீண்டாமை இருக்குது. அது அதனுடைய உச்சமாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்துருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வன்முறை! இதை வந்து சிந்திக்கிறதுக்கே ஒருவனுக்கு வந்து எவ்வளவு சாதி ஆதிக்க மனநிலை இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் தான் வந்து சமூக நீதிக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு, ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு கொடுமைகள் என்பது நேரடியான தீண்டாமை மட்டுமில்லை, இது வன்முறையும் உச்சம். இது யோசிக்கிறதுக்கே ஒரு பெரிய இது வேணும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதை பற்றி கமெண்ட் கூட பண்ணலை. அதான் ரொம்ப கவலையாக இருக்குது தமிழ்நாட்டில்.
ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது வலுவாக கண்டிச்சு மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை களத்தில் போய் நின்றுருக்காரு. இன்னைக்கு அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி கைது பண்ணப்படலைன்னு தான் நினைக்கிறேன். கட்சியினுடைய மாநில செயலாளர் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கத்துற பள்ளி அண்ணாமலை இந்த விஷயத்தில் எங்கேயாவது பேசியிருக்காரா? குடியரசுத் தலைவராக யாரை உட்கார வைக்கிறீங்கிறதல்ல பிரச்சனை. ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஒரு பட்டியல் இனத்தவர் வர முடியலன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே தான் உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் சேரில் உட்கார்றதை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேசுவது கிடையாது. கடைசி நேரத்தில் யாராவது இந்த ஜாதியில் இருக்க இந்த தலைவரை நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் என்று அவங்க முடிவெடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் திமுக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டுருக்கு. அநேகமாக கலெக்டர்கள் தலையிட்டாங்கன்னா கூட அவ்வளவு சீக்கிரமாகலாம் தானாக தலையிடுவாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஈவன் அரசாங்கம் சொன்ன பிறகே பல பேர் தயங்குவாங்க. இமீடியட்டாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் போயிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மௌனம் சாதிப்பது மிகப்பெரிய கொடூரம். நான் வந்து ஒரு குடிநீரில் மலம் கலந்தார்கள் என்பதை விட கொடூரமாக எதை பார்க்கிறேன் என்றால், அதை பார்த்து மௌனம் சாதிக்கிற கட்சிகள், அதை பார்த்து மௌனம் சாதிக்கிற மனிதனுடைய மனநிலை மிக கொடூரமான. எங்க என் குழந்தை தரையில் கையை தரையில் பட்டுட்டு தூசியோட சாப்பாட்டு அழிச்சுன்னா எனக்கு மனசு பதறது. அது நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் கூட கீழே விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல மலம் இருக்க வேண்டியதில்லை, சாக்கடை இருக்க வேண்டியதில்லை, தூசி கூட இருக்க வேண்டியதில்லை, ஆனால் கீழே விழுந்துருச்சே என்கிற பதட்டத்தோடு நான் குழந்தையை பாதுகாக்கிறேன் நான். ஆனால் இதே மாதிரியான குழந்தைகள் அந்த தண்ணியை குடிக்கிற போது என்ன ஆயிருந்திருக்கும்? சோகம் இல்லாமல் போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. சின்னத்துறை போயிருக்கார் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய. ஒவ்வொரு முறையும் அந்த ஊர் மக்கள் குடிநீரை பயன்படுத்துகிற போது இது அவங்கள வந்து எமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அந்த அந்த ஊர் மட்டும் இல்லை, அவங்க இங்கே போய் தண்ணி குடித்தாலும் இந்த மனநிலை இருந்து கொண்டே இருக்கும். இந்த தண்ணியில் என்ன கலந்திருப்பான் என்கிற நிலைமை இருந்திருக்கும். விஷத்தை கலந்தா கூட அதை குடித்தவங்க செத்து போயிடுவாங்க, இம்மிடியட்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது மலத்தை கலந்ததுனால உடனடியாக தெரியலை. ஆனால் அந்த 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 உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த விட்னஸ் படத்தில் அந்த பையன் சொல்லுவான், ஆற்றுலேயே எவ்வளோ நேரம் குளித்தாலும் நாத்தம் போக மாட்டேன்னதுன்னு சொல்கிற ஒரு வசனம் வரும். நான் உடம்புக்குள்ளே இது போயிட்ட பிறகு இதை பற்றி அந்த குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? நான் அது அது அந்த மலத்தை விட மோசமான துர்நாற்றம் வீசுவது இவர்களுடைய மௌனம். இங்கே அரசியல் கட்சிகளோ சமூக இயக்கங்களோ இதை பற்றி பேசுவதற்கு ஒருத்தர் முன்வரவில்லை என்றால் அவர் வந்து மனிதத்தை இழந்தவர் என்று பொருள். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியை விமர்சிக்கக்கூடிய பல தலைவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெண்மணியில சமூக நீதிக்காக போராடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 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 பட்டியலினத்தில் பிறந்து பட்டியலினத்தில் இருக்கிற கொடுமைகளுக்கு எதிராக போராடுவது என்பது ஒன்று. ஆனால் அதுக்கு வெளியில் இருந்த பலரும் கூட, நீங்கள் தொடர் வெங்கடாச்சலம், இந்த ஒரு விஷயத்துக்காக பட்டியலின மக்களினுடைய உரிமைகளுக்காக நின்றதற்காக அவருடைய உடம்பை துண்டு துண்டாக வெட்டி எங்கே புதைச்சாங்கன்னு தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓயாமாரி சுடுகாட்டில் அவருடைய உடல் எரிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இப்படி எத்தனை பேர் மணலூர் மணியம்மாலாம் நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்க்கிறது? இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிறப்பு என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இயல்பு இது. கே பாலகிருஷ்ணன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? ஒரு 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 கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறவருங்கிற முறையில் அவர் என்னவா இருக்காரு என்பதோடு சேர்ந்தது. எனவே இந்த பிரச்சனையில் ஒருத்தர் போவதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எல்லா ஜாதியமும் எல்லா வர்க்க பிரிவினையும் கடந்த அத்தனை பேருடைய பிரதிநிதியாக தான் இங்கே இருக்கார். அதான் அவர் அந்த கூட்டத்தில் போய் பாலகிருஷ்ணன் பேசும்போது கூட, இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான பிரச்சனையாக மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கல, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த சமூக அநீதியில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கித்தான் இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பார்வைன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ந்து இன்னைக்கு தான் தலித்து கோயிலுக்குள்ள விடலை. நீங்கள் ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பலரும் கோயிலுக்குள்ள விடல தானே?
ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பகுதியை வராங்க தானே. இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் வந்து ஆதித்தனார் குடும்பம் வந்து இழுக்காமல் அவர் வெளியே வர்றதில்லை. ஆனால் ஒரு காலத்தில் அதே பகுதியினர் கோயிலுக்குள் நுழைவதற்கு தடை இருந்தது என்பது தெரியத்தானே நமக்கு செய்யும். எனவே இது இது எல்லாம் சேர்ந்தது தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதி போராடி முன்னே வந்திருக்கிறது. இன்னைக்கு அதற்கான தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அது அது நிலைநாட்டுறதே கூட இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை பார்த்தோன்னு அந்த மனசுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் இருக்குல்ல, சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க சித்தாந்தம் என்னங்க பெரிய சித்தாந்தம் அப்படின்னு. ஆனால் மலம் கலக்க வைக்கிற சித்தாந்தம் அந்த அந்த நடவடிக்கைக்கு பின்னால் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ரொம்ப முக்கியமான தலையீடுகளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதோடைய மாநாடு கூட சென்னையில் ஜனவரி 4-5 ரெண்டு நாள் நடக்க இருக்கு. இந்த மாநாடுக்கு முன்னாடி சில குறிப்பான தலைப்புகளில் சில முயற்சிகளை அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதை நீங்கள் விட்னஸ் சொன்னீங்க, மலக்குழி மரணங்கள் அதோடைய கொடுமை அதை தடுக்கிறது சம்மந்தமாக ஒரு மாநாடை மதுரையில், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு ஒரு பாராட்டு மயிலாடுதுறையில், அதே போல் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அவங்க பிரச்சனைகளை விவாதிக்கிற ஒரு மாநாட்டை திருப்பூரில் எடுத்திருக்காங்க. அது பட்டியலின உள்ளாட்சி பட்டியலின உள்ளாட்சி ரெண்டு தளத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இயங்கு. ஒரு தளம் என்னன்னா உடனடியாக வரக்கூடிய பிரச்சனைகளில் தலையிடுவது. அப்போ நேரடியாக நீங்கள் வந்து சாதி ஆதிக்க சக்திகளோடு மோத வேண்டிய அவசியம் வரும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ரெண்டு தரப்பு மக்களையும் திரட்டி அந்த பண்ணுற ஏற்பாடு. இன்னொன்று கருத்தியல் தளத்தில் அது பேசும். இது ரெண்டுமே அவசியம். நீங்கள் ஒரு இடத்துல பிரச்சனை வந்தோடனே அதில் தலையிடுவது அல்லது நிவாரணம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஆனால் அது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து நேரடியாக சாதி ஆதிக்க சக்திகளோடு மோத வேண்டிய சூழல். நான் இங்கேருந்து எல்லோரும் சமம் என்று பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. யாரும் அதை வந்து க்வெஸ்சன் பண்ண போகிறதில்ல. ஆண்டானும் இல்லை, அடிமையும் இல்லை, உயர்ந்த ஜாதி இல்லை, தாழ்ந்த ஜாதி இல்லைன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ தாழ்ந்தவன் தான் சொல்லும்போது அந்த ஃபீல்டில் நின்று அதை எதிர்கொள்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இதர பகுதி மக்களையும் திரட்டி கொண்டு இந்த ஒற்றுமையை உருவாக்குவது, அதில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி வருது. கோயில் நுழைவு போராட்டங்களோ அல்லது வந்து நீங்கள் வந்து கைரேகை சட்டத்துக்கு எதிரான போராட்டமோ அல்லது தோல் சிலை போராட்டமோ இதில் இருந்தெல்லாம் பலரும் போராடித்தானே வந்திருக்காங்க. நீங்கள் உண்மையிலே இதில் கூட ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா பாலப்பிரஜாபதி அடிகளார் கலந்து கொண்டார். நீங்கள் ஐயா வைகுண்டர் அது இது இது தோல் சிலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் வந்து அப்போ அது அதுலேருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கும். இப்போ சில பேர் ஜாதி அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஜாதியை அடிப்படையாக கொண்ட அந்த ஒடுக்குமுறை என்பது நீக்கப்பட்டது தானே, அது 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 போராட்டத்தின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கு தானே. அவர் ஐயா வைகுண்டார் அதனுடைய வழியில் வந்த பாலபிரஜாபதி அடிகளார் கலந்து கொண்டார். இன்னொரு இதில் ஒரு முக்கியமான விஷயம், கேரள தேவஸ்வம் போர்டு அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். உண்மையிலேயே அது இந்த பொது மாநாடு 4ஆம் தேதி இன்றைக்கி அவங்க வந்து சாதி மறுப்போர் சங்கமும் நடத்துகிறாங்க. அநேகமாக தமிழக மக்கள்கிட்ட குறிப்பாக சென்னை மக்களை பொறுத்தளவில் வாங்க கேளுங்க, அந்த அதன் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க உணர்வுக்கு எதிரான உரையாடலை சமூகத்தில் நடத்துகிறவர்களோடு உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் அளிக்கலாம் என்பது தான். தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு வாரமும் அவ்வப்போது முன்னுக்கு வர்ற பிரச்சனைகளை இந்த சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சி மூலமாக மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களையும் நம்ம பேசலாம்.